பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த வாரம் வந்து நெருப்பு ஆற்றலுக்கான வாரம் அப்படிங்கறதுனால நம்மளோட இசைவாணிக்கு பவர் எல்லாம் கொடுத்துருக்காரு பிக் பாஸ் இந்த பவரை வச்சுக்கிட்டு நம்மளோட இசைவாணி ஆடுற ஆட்டம் ரொம்ப ஓவரா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மது இந்த வாரம் கேப்டனா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது பாஸ் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் தான் அந்த அளவுக்கு இசையோட ஆளுமை அதிகமா இருக்குது ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலேயே கருத்து வேறுபாடுகள் வருது மதுவை பொறுத்த அளவுல அப்படின்னா நான் எதுக்காக கேப்டனா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் சொல்றாங்க இசைவாணியை பொறுத்த அளவுல அவங்க சொல்றது ஒண்ணுதான் எனக்கு பிக் பாஸ் தான் இந்த பவரை கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மது கேட்குறதுலையும் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்க கேப்டனாக இருக்கும்போது தூங்காதீங்க தூங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இசைவாணிட்டு பல தடவை சொல்கிறாங்க ஆனால் இசைவாணி தூங்கி தான் நாய் குலைக்குது பிக் பாஸ் வீட்டில் அதுக்கப்புறமா நம்மளோட அண்ணாச்சும் இதே கருத்தை தான் சொல்கிறாரு நீ ரூல்ஸ் பண்ணுற விதம் வந்து சர்வாதிகாரி பண்ணுற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு ரூடாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்ட உடனே நம்மளோட இசைவாணி ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணாச்சியை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளைண்டாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவரை ஃப்ரிட்ஜை கழுவ சொன்னேன் கழுவ மாட்டுக்காரு அப்படிங்கிற மேல சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அதுக்கும் நம்மளோட அண்ணாச்சி விளக்கம் கொடுக்குறாரு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா காய்கறி இருக்கு அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுட்டு மறுபடியும் கிளீன் பண்ணிட்டு வைக்கும் போது அந்த காய்கறி அழகிரும் இல்ல பிறகு எதுக்காக வேலை சொல்லணும் அப்படிங்கறக்காக தேவையில்லாத வேலை எல்லாம் சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு ஆக மொத்தத்துல பதவி கிடைச்சதுனால வந்த பதட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பதவியில இருக்கிற ரெண்டு பேருமே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க மதுவும் இசைவாணியும் இந்த அழுகை பொறுத்தளவுல நம்மளோட இசைவாணி கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறாங்க அதனாலதான் போட்டியாளர்கள் வந்து அதை கண்டுக்கவே சொல்லலாம் அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க் பேர் என்ன பட்டிக்காடா பட்டனமா அப்படிங்கிறது பேச்சு போட்டி மாதிரி தான் இந்த டாஸ்கில் தான் மெயினா பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லலாம் இதில் கொடுக்கப்படுற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்வீகத்தை மருந்து இருக்கிறது கிராமவாசிகளா நகரவாசிகளா தான் இதில் முதல்ல நம்மளோட ராஜு பேசுகிற பேசுறாரு ராஜபுரத்து அவர் என்ன கருத்து வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடை அணியறது அவங்க அவங்களோட விருப்பம் பாக்குறதுக்கு அழகா இருக்கிறாங்க அவங்க விருப்பப்படி ட்ரெஸ் போடுறாங்க ஆனா என்கிட்ட பேசும்போது மட்டும் அவங்க வட்டார வழக்குல பேசுறாங்க மீதி எல்லாருக்கிட்டையுமே நார்மலா பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பூர்வீகத்தை மறந்தது நகரவாசிகள் அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்தை சொல்றாரு அடுத்ததா தாமரை பேசுறாங்க தாமரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமத்த மாதிரி வராது பழைய கஞ்சா இருக்கட்டும் கூலா இருக்கட்டும் சாப்பாடு அங்க வேற மாதிரி இருக்கும் என்னதான் நூடுல்ஸா இருந்தாலும் அதுக்கு ஈடு இணை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நகரத்தை பொறுத்தளவுல டிரெஸ்ஸிங் பண்றத பொறுத்தளவுல நிறைய பேர் நீட்டா ட்ரெஸ் பண்றாங்க அதுக்கு உதாரணம் பிரியங்கா அதே நேரத்துல சுருதியை பொறுத்தளவுல சேலத்துல இருந்து வந்த பொண்ணு தான் இருந்தாலும் அவங்க டிரெஸ்ஸிங் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க இதுக்கு பதில் சொல்றதுக்கு முதல்ல பேச வர்றது சிபி தான் பேச வர்றாரு சிபி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரெஸ்ஸுக்கும் பூர்வீகத்தை மறக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது டிரெஸ் போடுறது அவங்கவுங்க விருப்பம் தான் நீங்க பிரியங்காவையும் ஸ்ருதியும் கம்பேர் பண்ணது எனக்கு பிடிக்கல இப்படி நம்மளோட சிபி சொன்ன உடனே நம்மளோட தாமரை சொல்றாங்க அடக்கம் ஒதுக்கம்னா டிரெஸ்ஸிங்ல இருக்குல்ல அப்படிங்கிற சொல்றாங்க ஒன்னே சிபி சொல்றாரு நீங்க அடக்கம் ஒடுக்கமா தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு தாமரை பொறுத்த அளவுல என்ன தம்பி நான் அப்படி அடக்க ஒதுக்கம் இல்லாம நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஆனா இந்த பிரச்சனையை வெளியே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க இந்த விவாதத்தை பொறுத்த அளவுல இசைவாணி யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிரஸ் அணியறதா இருக்கட்டும் இல்லைன்னா நடந்துக்கிற விதமா இருக்கட்டும் எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்குது அதனால தான் வின் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க அது என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இடம் பொருள் ஏவல் பார்த்து நடக்கிறது இதுக்காக முதல்ல பேச வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிரியங்கா தான் பேச வராங்க பிரியங்கா அதுக்கு உதாரணமா யாரும் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இசைக்கும் அண்ணாச்சிக்கும் இடையில நிறைய பிரச்சனை நடந்துச்சு ஆனா எந்த இடத்துலயும் அவர் வயசு அசிங்கப்படுத்துற மாதிரி இசை ஒரு வார்த்தையும் பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்த உதாரணமா யார சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதியை சொல்றாங்க ஸ்ருதிக்கும் தாமரைக்கும் இடையில அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு ஸ்ருதியும் தாமரையை கீழ்த்தரமா எந்த வார்த்தைகளும் யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த விதத்துல நகரப்புற அணிதான் இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா கிராமப்புறத்துல இருந்து முதல்ல பேச வர்றது நம்மளோட ராஜு ராஜு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரப்புறவாசிகளை பொறுத்தளவுல ரூல்ஸ கூட மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்ல நடக்கிற ரூல் பிரேக் வச்சு ராஜுவோட பாயிண்ட் வைக்கிறாரு அடுத்ததான் நம்மளோட ஐக்கி பேச வராங்க ஐக்கி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்காவை பொறுத்தளவுல இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுறேன்னு சொன்னாங்க ஆனா அதை ஏத்துக்கவே முடியாது பிரியங்காவை பொறுத்தளவுல நிறைய இடங்கள்ல தடித்த வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் எல்லாரையும் கெட்டு பிடிக்கிறாங்க இது வெளியே இருந்து பார்க்கும்போது தப்பா தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க அடுத்ததா தாமரையும் அதே கருத்தை தான் வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் பதில நம்மளோட பிரியங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த அளவுல நான் இந்த ஃபீல்ட்ல பதினோரு வருஷமா இருக்கேன் பதினோரு வருஷமா நான் தான் இருந்திருக்கேன் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்கள பார்த்த உடனே கட்டி பிடிக்க தான் செய்வேன் இதை பொறுத்த அளவுல எனக்கு எதுவும் தப்பா தெரியல தான் கமல் சாரே சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு நியாயத்தை வைக்கிறாங்க இந்த விவாதத்தை பொறுத்த பொறுத்தளவுல இந்த விவாதத்திலையும் நம்மளோட நகரப்புற அணி தான் ஜெயிக்கிது இசைவாணியை பொறுத்தளவுல எல்லாமே அவங்க பார்க்கிற பார்வையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்றாங்க இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை நமக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு என்ன நம்ம வீட்டுலயும் பெண்கள் இருக்காங்க அந்த பெண்கள் வந்து வீட்டுக்கு வர எல்லாரையுமே கட்டி பிடிச்சா நீங்க ஒத்துப்பீங்களா அது உண்மையான நாகரீகமா இல்லனா அண்டை நாட்டில இருந்து வந்த நாகரிகமா நம்ம கலாச்சாரம் அதுவா நம்ம கலாச்சாரத்தை பொறுத்தளவுல இரண்டு இரண்டு கூப்பி வணங்குறது மட்டும்தானே தவிர மத்தபடி இந்த கட்டி பிடிக்கிற வைத்தியம் எல்லாம் கிடையாது அப்படிங்கறதான் என்னோட கருத்தா இருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொருத்தில உள்ள இந்த விஷயத்துல கிராமத்து கலாச்சாரம் நல்லதா நகர்ப்புற கலாச்சாரம் நல்லதா அப்படிங்கிற உங்க கருத்து மறக்காம பதிவுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ